ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபர் யூ பை அபிசந்தில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் நம்மளோட பாரம்பரியமான அதிரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்களே வீட்டில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் நல்லா ஒரு அஞ்சரை முறை கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன் ஸோ நல்லா பன்னெண்டு மணி நேரம் ஊற அடித்தேன் இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு மாவு சலிக்கிற சல்லடைல தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடலாம் தண்ணி சுத்தமாக அப்புறமா காய வைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே காஞ்சிரும் நம்ம வெயிலில் காய வைக்க தேவையில்ல வீட்டில் நார்மலாக ஃபேன் காற்றுல காய வச்சா போதும் ஒரு கால் மணி நேரம் காய வச்சா போதும் ஸோ ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு டவலில் போட்டுக்கலாம் நல்லா பரப்பி விட்டு ஒரு கால் மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம் ஃபேன் காற்றுல நல்லா வெயிலில் காய வைக்கிற மாதிரி காய வைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அரிசி ஒட்டிட்டு வரணும் இந்த மாதிரி இருந்தால் போதும் அரிசியோட டிப்ஸ் என்னென்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப காய வைக்க தேவையில்லை ஸோ தண்ணியை வடிச்சுட்டு கால் மணி நேரம் காய வச்சா கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு கிலோ அளவுன்றதுனால வீட்டில் அரைச்சிக்காமல் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதிரசம் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் மிஷினில் கரெக்டாக அரைச்சி கொடுப்பாங்க ஸோ லைட்டாக அரிசியும் ஈரப்பதம் இருக்கும் அரைச்சதுக்கு அப்புறமும் அந்த ஈரப்பதம் இருக்கும் இதை தொட்டு பார்த்தா நம்ம குளுக்கோஸ் சாப்பிடுவோம்ல அந்த ஃபீல் இருக்கும் இந்த சில்ல சோட இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை கண்டிப்பாக சளிச்சு தான் ஆகணும் சலிக்கும் போது இதில் திருத்திரியாக நிறையா இருக்கும் ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு கிலோ மாவையும் சலிச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நெருப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாமே வேஸ்டேஜ் தான் இதை தூக்கி போட்டுடலாம் இப்போ ஒரு கடாயை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு ரெண்டுலருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் வேண்டாம்னா விட்ரலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கறிக்கிற கூடாது இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவில் இந்த வருத்த எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் எல்லாம் அப்ளை ஆனதுக்கப்புறமா டைட்டாக இப்படி அழுத்தி வச்சிடணும் மாவு அந்த ஈரப்பதத்தோடய இருக்கணும் நம்ம வெள்ளை பாகு எடுக்கிற வரைக்கும் ஸோ நல்லா டைட்டாக அமுத்தி விட்டுறலாம் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் சேர்க்கணும் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி அப்புறமா ஏலக்காய் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன் சுக்கை இடிச்சு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற தூசிலாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடச்சிரும் ஏலக்காய் சுக்கோட ஃப்ளேவர் மட்டும் கிடச்சிரும் இந்த மாதிரி ஸ்டீல் ஜல்லடையில் தான் எப்போயுமே வெள்ளத்தை வந்து வடிகட்டணும் நார்மல் டீ ஃபில்டரில் ஊற்றுனா அந்த டீ ஃபில்டர் இலகிடும் ஸோ இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இப்போது சுக்கு ஏலக்காய் இது எல்லாமே ஃப்ளேவர் மட்டும் கிடச்சிருச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்குது வெள்ளம் வடிகட்டி வச்சுருந்தோம் இப்போ அதை பாகு எடுக்கலாம் இது நல்லா நுர பொங்கி கொதிக்கும் போது சுக்கு ஏலக்காய் வெள்ளம் எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நுர பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு பாகு வந்து செக் பண்ணி பார்க்கணும் லைட்டாக ஊற்றி பார்த்தோன்னா நம்ம கை வச்சு எடுக்கும்போது எடுக்க வரணும் ஆனால் இது எடுக்க வரலை அப்போ இன்னும் பாகம் ஆகலை அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் இடையிலையும் நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி இது கரைஞ்சிருச்சு இது வந்து பதம் கிடையாது இப்போது லாஸ்ட்டாக நம்ம இதை எடுத்திருக்கோம் இது வந்து அழகாக எடுக்க வருது இதை தொட்டு பார்க்கும்போது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் இந்த பதத்துக்கு பேர் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பதம் கிடச்சோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம அப்பப்போ செக் பண்ணாதான் பதம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும் ஸோ பதம் மாறிடுச்சு அடுத்த பதத்துக்கு போயிருச்சுன்னா அதிரசம் வராது முந்தின பதத்திலே எடுத்துட்டாலும் அதிரசம் வராது ஸோ ஜெல்லி பதம் வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணி வச்சுருந்தோம்ல அரிசி மாவு அதை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் ஈஸியாக வெள்ளைப்பாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் ஸோ நல்லா லூஸ் ஆகிடுச்சு அரிசி மாவில் நம்ம காய்ச்சி வெள்ளை வெள்ளைப்பாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ வீடியோ அது வந்து ஸ்கிப்பாகிடுச்சு சாரி நல்லா கலந்து விட்டுட்டோம் நல்லா திக்காக இருக்குது இப்போ இது வந்து ரெண்டு நாள் குறையாமல் இதை ஊற விட்டுறணும் இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யை வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் மேலே இருக்கிற மாவு காஞ்சி போகாமல் இருக்கும் அதிரசமும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நெய்யோட வாசனையோட இப்போ இதை ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் அப்படியே காய விட்டலாம் நல்லா ஊறிடும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக வெளியவே வச்சுக்கலாம் கெட்டு போகாது ஊற ஊற தான் ரொம்ப சாஃப்ட் ஆகும் இப்போ இது இருக்கட்டும் எடுத்து வச்சிடலாம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன் நல்லா செட்டாக இருக்குது டைட்டாக தான் இருக்குது ரொம்ப லூஸாக இல்லை ஒரு லிட்டர் எண்ணெயை காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு நாள் ஆயிடுச்சு அதிரசம் செஞ்சிடலாம் ஒரு பால் மாதிரி ஒரு லட்டு சைஸ்க்கு எடுத்துக்கிறேன் எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க நல்லா உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி எடுத்துருக்கேன் இந்த ப்ளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கேன் அமுத்தி வர்றதுக்காக அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஷர் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம் அந்த எண்ணெயை தொட்டு ஓட்டை போடும்போது ஒட்டாமல் வரும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நல்லா ஹைஃப்ளேமில் பூரி ஏற்ற மாதிரி நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் கவனமாக உள்ளே சேர்த்துடலாம் போட்டதுக்கப்புறமா எதுவும் பண்ண வேணாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுவே மேலே வரும் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது உள்ளே போடணும் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும் லோ ஹீட்டில் தான் வேகணும் அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இல்லைன்னா ரொம்ப ஹீட்டில் வெளியே நல்லா ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வந்து மாவாக தான் இருக்கும் அதனால் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது போட்டுட்டு போட்டுவிட்டு சிம்மில் வச்சிடணும் சிம்லேயே அது நல்லா வெந்துடும் அதுவே மேலே எலும்பி வந்துருச்சு இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு வந்து திருப்பி விட்டுறலாம் நல்லா சூப்பராக ப்ரௌன் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அதிரசம் பொறிச்சு எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு பேஜுமே நல்லா ஆன்ல வச்சு சூடு பண்ணிவிட்டு உள்ளே போட்டதும் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் தான் இது வேகணும் ஸோ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா பழகிருக்கீங்க அப்படின்னா அட்டடை டைமில் அஞ்சாறு கூட போட்டுக்கலாம் கடாயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதிரசம் எல்லாமே பிரிஞ்சு போகாமல் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு இப்போது மாவும் போட்டுட்டேன் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே பிரிஞ்சு போகலை ஒரு கிலோ அரிசியில் நம்மளுக்கு ஐம்பத்தி அஞ்சு அதிரசம் கிடச்சிருக்கு ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க நீங்களும் ரொம்ப சூப்பராக அதிரசம் செஞ்சுருவீங்க அவ்வளோதான் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்